ஏய், ஏண்டா அவ்வளவு நேரம்? ஏண்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்கா ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது, 11 மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர? காலையில சொல்லிட்டுதான் போனாரு, ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு, கொஞ்சம் லேட்டா தான் வருவேனே. ஆமா, ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது. 5-6 குழந்தை குட்டிகள் ஆகி போச்சு, நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிகாயிடும் பாரு. பேசுறான் பாரு பேச்சு. என்னடா கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகல, அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டி இருக்கு? இத பாருங்கன்னு ஓவர் டைம்ல நம்மளுக்கு வேண்டாம், 4:00 நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. உங்க ஐயனல்ல என்ன கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவாரு. அவ்வளவு பெரிய யானுங்க. மாமா, என்ன பாத்ரூம்ல டவல் சட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்க? பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ள வாங்க. குளிக்கிறதா? காலையில தானே குளிச்ச, அப்புறம் இந்நேரத்துல என்ன? அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்கு, இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க, அதனால்தான் சொன்னேன், புரிஞ்சுக்குங்க. என்னத்த புரிஞ்சுக்கிறது? நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, லேட்டுன்னா சும்மா லேட்டு, குளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்கு. 31, 32, 33, 34, 36, 37, 38, 39, 40. வாங்க உட்காருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணு பண்ணு பண்ணு. 41, 42. ஏன் பானு, நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுவியா? பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்சர்சைஸ் பண்ணணும், அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது, முடியல, அதுக்காக தான் இப்ப பண்றேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போறோம். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும், நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பாணம். என்னப்பா பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கறிய? ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி.
டேய் டேய் மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? போட, சமாதானப்படுத்துற. எக்சைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான். இப்ப நடந்தது தப்புனா அதுல எனக்கும் பங்குண்டு. டேக் இட் ஈஸி. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தில வைங்க. டேய் துரோகி, அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சிர? நான் தான் அப்பவே மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத, செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, மரியாதை உண்மை ஒத்துக்கோ. பம்பாவை சொல்றா. நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஏதா மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா? என்னாச்சு என் பேட்டியா? அழுறா, என்ன பண்ண சொல்லுப்பா. அது இல்ல, சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கரப்பாம்பூச்சா? பாப்பா ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேக்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மறந்துடுச்சு, ஸ்கூட்டர் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ஏய், இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா. ஏய், என்னடி ஒரு டம்ளர்தான் இருக்கு? வாணாம். என்னாச்சு உனக்கு? எங்க பாப்பா, நானும் உங்ககிட்ட 5-6 வருஷமா வேலை பாக்குறேன். இந்த வீட்டுல அப்பப்ப ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க. என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. பைத்தியம் மாதிரி உளராத. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, உனக்கும் என்னை விட்டா வேற யாரும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அது சரி, கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுத, மறுபடி திரும்பி வருமா? வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நாம இழுத்த இழுப்புக்கு வருவார். மாமா. ஏண்டி, உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தலைபுற விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். கருப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதா வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிம்மா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்து இருப்பேனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா, கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி காரா பூந்தி? வேண்டாம் மாமா.
மங்கா. அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க, இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு. அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே. அதான் அதுக்குதான் ஏதாவது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க, என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே. நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஒண்ணு இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சல்ல. அதான் அதனால என்னமாமா, காலையில குளிச்சுட்டு ஆபீஸுக்கு தானே போயிட்டு வரீங்க, பரவாயில்ல வாங்க. நீ போயிட்டு வா, இங்கே இருக்க. என்ன விஷயம் மாமா, உண்மையை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னேன், அது இப்ப அப்படி இல்ல. கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க, இங்க வந்துட்டு திரும்பி போறத. இது புடி, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். பண்ணக்கூடாது, கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே.